அதாவது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக நீ சந்தித்தேன். ரொம்ப எளிமையாக ரொம்ப ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்றைக்கி அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு 5 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்து அவரை சந்தித்து வந்திருக்கேன். ஆட்சிக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதத்திலே உலகமே உத்து பார்க்குற அளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்காரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவருங்க. இது வந்து உண்மையிலே மக்களுக்கு ஒரு மெய்ஸ் இருக்குது. அது தெரு தெருவாக போய் எல்லாருக்கும் ஊசி போட்டு, அது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜனங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டு உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு பண்ணி எல்லாம் ஊசி போடுங்க, வீட்டுக்குள்ளேயே சேஃப்டியாக இருங்க. நீங்கள் தமிழக அரசுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. குழந்தையெல்லாம் படிக்கணும், பின்னால் உங்கள் எதிரிகாலம் நல்லா இருக்கணும். உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு மக்களை கெஞ்சி கேட்டு அவங்கள தன் வசப்படுத்தி மக்களை அழகாக அதை கொண்டு போய் அழகாக பண்ணார். யாருக்குமே நெடி இல்லாமல், யார் மனசும் புண்படாமல் மக்களை அழகாக அவங்களே ஆர்வமாக வந்து ஊசி போகிற அளவுக்கு அவங்க முதலமைச்சர் பேசுனது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அந்த ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் டிவிலேயே நான் வீட்டில் வந்து பார்த்துருந்தேன். நானும் மக்களாக வீட்டில் இருந்திருந்தேன். நான் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வீடு வீடாக காய்கறி கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட்டு, ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதம் ஊதியம் 1000 ரூபா, இப்படிலாம் வந்து செஞ்சு ஒவ்வொரு திட்டங்களையும் அழகாக நிறைவேற்றிக்கிட்டு வரது பார்க்கும்போது உண்மையிலே மக்களுக்கு இது ஒரு பொற்காலமான ஆட்சின்னு நினைக்கிறேன். அது ஒரு சிலவங்க சொல்லத்தான் செய்கிறான், மாஸ்க் போடியான்னா நாங்கள்லாம் தேக்குனேனே போனே போய்கிட்டே இருந்தேன் நீ அப்படிங்கிறான். இல்லைப்பா, தேக்காக இருந்தாலும் அப்படியே அரிச்சிருதுறாது, மாஸ்க்கை போடுங்க பண்ணால் கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஒரு படத்தில் அல்வா வாசு என்னை கேட்பார், அங்கேருந்து வருவேன் அல்வா வாசு கேட்பார், அண்ணே வணக்கம்ண்ணே அப்படிம்பாரு அல்வா வாசு, காமெடி நடிகர் அல்வா வாசு. நான் வணக்கம்ண்ணே, அண்ணே புதுசாக ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், வந்து ஒரு ஊசி ஒன்று போட்டு போங்கண்ணா. நான் சொல்லுவேன், நான் எதுக்குடா ஊசி போடணும், நான் நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன், நான் எதுக்கு ஊசி போடணும், போடா அப்படிமே. அப்புறம் போட மாட்டேங்க, அஞ்சு ஒரு கட்டையை கொண்டு மண்டையில் அடிச்சு மண்டையை உடச்சு, ஏன்னா முதலே ஒரு ஊசியை போட்டுருந்தா நல்லா இருந்துங்க பார்த்தீங்களா, 8 தையல் இப்போ ஊசி போடணும் வாங்க அப்படின்னு கூட்டி போவான். இதே மாதிரி சில பிள்ளை என்ன பண்ணுறாங்க புரியாமல், அண்ணே ஊசி போடுங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு ஊசி போடணும், நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன் எதுக்கு ஊசி போடணும், இதே டெய்லாக்கே அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க சிலவங்க. இப்போ அது கூட குறைஞ்சி வரிசையில் வந்துட்டு ஊசி போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு ஊசி போட்டீங்களா? நான் இன்னும் ரெண்டு போட்டிருக்கேன். இன்னும் நீங்க 40 போட சொன்னா கூட போடுங்க நான், ஏன்னா அப்பா அப்ப இந்த பீதியா இருக்குல்ல உங்களுக்கு. ஏன்னா நல்ல விஷயம், மக்கள் அனைவரும் முன் வந்து இன்னும் எல்லாரும் வந்து ஊசி போடணும். ஊசி போட்டு தன்னுடைய சந்ததிகள் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு இதை தடுக்கு ஊசியை தவிர வேற வழி இல்லை. கொரோனா தடுப்பூசியை போட்டு காலங்காலத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கணும். அது இந்த கவர்மெண்ட்லாம் நம்மளுக்கு ரொம்ப நிறையா உதவி பண்ணுறாங்க. தயவு பண்ணி முதல்ல ஊசியை போட்டுரும் எல்லாரும், அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இத்தளவுக்கு தான் போயிடுச்சு, இப்போ ஓட்டிக்கின்னு போய்கிட்டுருக்குல்ல. இல்லை நீங்கள் முதல்ல சினிமாவில் வந்து அப்புறம் சீரியல் வந்துச்சு, அப்புறம் சீரியல்லேருந்து அப்புறம் இது போகுது ஓட்டிக்கு, இப்படி போயிட்டே இருக்கல. இப்போ நம்ம தான் பூரா டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டு தானே இருக்குது. நீங்கள் ஒரு நேர்காணல் எல்லாம் சினிமாவுக்கு பூரா பேரம் பேத்தி கொள்ளு பேரம் அப்படி போயிட்டு இருக்குது. இது அரிசி அப்படியே ஒவ்வொரு நாள் போகுது, இது இன்னொரு குட்டி போடும், ஓட்டிட்டு இன்னொரு குட்டி போகும், இன்னொரு சைடில் வரும், இன்னொரு சைடில் வரும், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் எல்லாம் நடிச்சிட்டு போக வேண்டியதான். ராமநாடுன்னு ஒன்று இருக்குது, உரத்து நாடுன்னு ஒன்று இருக்குது, என்னங்க அப்புறம் சேரத்து நாடு இன்னமும் நிறையா இருக்குது. இப்படி நாடு கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான், அது எல்லாம் பிரிக்க முடியுமா? ஆனால் எதுக்குங்க பாவது, நல்லா இருக்குது தமிழ்நாடை எதுக்கு பிரிச்சுக்கிட்டு? நான் எது அரசியல் பேசலை, அது வேண்டாம், அது வாடகை போய்கிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது, விட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை தலைவரை.